வணக்கம். தமிழறிவியின் செய்தி துளிகள். கந்தன்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 519 உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாலில் 2வது கொரோனா அலையினை வெற்றிகரமாக முறியடிப்பதற்கு அனைத்து பொதுமக்களும் சுகாதார திணைக்களத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க. மகேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். 1 கிலோ நெல்லினை நிர்ணயிக்கப்பட்ட 50 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜோர்தானில் தங்கியிருந்த இலங்கையர்கள் 285 பேர் இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளனர். விசேட விமானம் மூலம் இவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தகனம் செய்யப்படுவதை எதிர்த்து 12 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் இதுவரையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவற்றை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் புதிய துணை ஆயராக ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அருட்தந்தை அன்றன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அடிகளார் பாப்பரசனால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹெரோயின் போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபரொருவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது 8வது மாடியிலிருந்து வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். இலங்கையில் உள்ள சிங்களவர்கள்தான் பந்தேறு குடிகள், இதனை என்னால் நிரூபித்து காட்ட முடியுமென நவ சம சமய கட்சியின் தலைவர் விக்ரமவாகு கருணரத்னா தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரசின் தாக்கம் தொடர்ந்தும் அதிகரித்தால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பதை அப்போது நிலைமையை பொறுத்தே முடிவெடுக்கப்படும். இவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிராக இராணுவம் போராடிக் கொண்டிருந்த வேளையில் ராஜபக்சர்கள் புலிகளுடன் உடன்படிக்கை செய்து அரசியல் பேரம் பேசிக் கொண்டிருந்தனர். தமிழர்களின் வாக்குகளை நிறுத்தியதற்காக கடற்புலிகளுக்கு அதிநவீன படகுகள் வழங்கப்பட்டதாக பசீல் ராஜபக்ச என்னிடம் கூறினார் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சம்பந்தன், சுமந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன் போன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழின துரோகிகளை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தோற்கடிக்க வேண்டும். இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அகில இலங்கை தமிழர் மகாசபை சார்பாக அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள முதன்மை வேட்பாளராகிய கருணாமான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன். சாத்தான்குள இரட்டை கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் உள்ளிட்ட 5 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்களை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சென்னையில் குறைந்து வரும் நிலையில் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. இந்தியா முழுவதிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,06,000 தாண்டியது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 28,498 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,30,00,000 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 5,71,000 அதிகரித்துள்ளது. இன்று பிரான்சின் சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஜூலை 14 பிரான்சின் தேசிய நாள் ஆகும். வரலாற்றில் ஜூலை 14, 1789ஆம் வருடம் பிரான்ஸ் புரட்சியின் மிக முக்கியமான நாளாகும். இந்த நாளின் நினைவாகவே முதல் முறையாக ஜூலை 14, 1780ஆம் ஆண்டு தேசிய நாளாக கொண்டாடப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் செய்தித் துளிகள். செய்தித் துளிகள் இதுடன் நிறைவு பெறுகின்றது. விரிவான செய்திகளை எமது பிரதான செய்திகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழறிவியோடு.